Welcome to Sarsu Samyal. Vanga, innikku enna recipe paakalam? Kitchen ku pola. இன்றைக்கி சமையலில் பச்சை மொச்சை குழம்பு எப்படி வைக்கிறது, கூடவே ஒரு கொள்ளு ரசம் சளிக்கு ஏற்ற மாதிரி அருமையாக எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்கலாங்க. இந்த ரெண்டும் இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க இந்த பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணுறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பச்சை மொச்சை குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இப்போ மொச்சை சீசன் இல்லைங்களா, மார்கழி தை மாதம் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம மொச்சையை வாங்கி இந்த மாதிரி உரிச்சிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. நான் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. சின்ன முடினா நீங்கள் ஒரு மூடி போட்டுக்குங்க. நான் இப்போ இதில் வந்து 300 கிராம் மொச்சையை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து சின்ன முடிக்கு ஒரு மூடி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயங்க, இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 10-12 போல் நம்ம அப்படியே இடித்து எடுத்துக்கணும். இந்த புளிக்குழம்புகள்லாம் போடும்போது இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 10-12 பல். இந்த பூண்டு போடுறப்ப குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, அதுக்காக பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாக போட்டு தாளிக்க, கடுகு வெந்தயம் ஆஸ் யூஷுவல் நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம் இல்லைங்களா. அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை முதல்ல இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி இடித்து எடுத்து செய்கிறது ரொம்ப வாசமாக குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் இந்த பூண்டையுமே கூட இடித்து சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தாங்க சேர்க்குறேன். அப்புறம் இந்த மொச்சைக்காயோட கத்திரிக்காய் போடலாங்க, வாழைக்காய் போட்டு செய்யலாம், அவரைக்காய் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து தனி மொச்சை குழம்பை தாங்க பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற புளிக்குழம்பு குக்கரில் தாங்க தாளிக்க போகிறேன். இப்போ நான் கடுகு தாளிச்சிக்கிறேங்க. அதுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் சாதாரண குழம்புக்கு விடுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கணுங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே வெந்தயம் சேர்த்துக்கணும். இந்த குழம்புலாம் வெந்தயம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் முழுசாக 2 சேர்த்துக்கணுங்க. பாருங்கள் இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டுங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த கடுகு வெந்தய பொடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. புளிக்குழம்புக்கு, புளி சாதம் எல்லாத்துக்குமே, வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேங்க. நீங்கள் கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு வெந்தயம் அதுக்கு வந்து 1/4 பங்கு சேர்த்துக்குங்க. 1/4 பங்கு சேர்த்துட்டு அந்த வெந்தயத்தை வறுத்துட்டு கடுகும் கூட போட்டு பொரியும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. புளிக்குழம்பு தூள், அதாவது நான் மீன் குழம்பு தூள்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த தூள் தான் சேர்க்குறேங்க. நான் மீன் குழம்பு தூள் லிங்க் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அதை போடுங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணிடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தேவைக்கு போட்டுக்கலாங்க. இதை ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கருகிடும். அதனால் சும்மா ஒரு பிரட்டி பிரட்டினீங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க மொச்சை இதில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா பிரட்டி விட்டுலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா மையாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் வந்து புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இது புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துட்றேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் ஒரு கொதி நல்லா வரட்டுங்க. அப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தாளிக்கும் போதும் சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. குக்கர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 2 சவுண்டு வரட்டுங்க. இப்போ இது 2 சவுண்டு வந்தாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் ஆறட்டுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம புளிக்குழம்பும் வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தாங்க தேவைப்படும். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக
பச்சை கருவேப்பில மேலாப்பில் நம்ம தூவிக்கலாங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்மளோட பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் தாளிச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் ஒரு தக்காளியும் கரைச்சி விட்டுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு இதுலேயே சேர்த்துடலாம். நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்கிறேங்க. வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. சுக்கு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். பசு மஞ்சள் இந்த தை மாதம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதனால். அப்புறம் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வந்து அரைச்சி போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால் நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. மிளகும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு இந்த ரசத்துக்கெலாம் மிளகே போட்டுக்கலாங்க. அதோட கொள்ளு, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. ஆனால் முதல்ல வந்து நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதை வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம், பூண்டு நாட்டு பூண்டு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம உரலில் இடித்து போட்டுக்கலாம். தாளிக்கும் போது ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாங்க. இப்போ இதை நான் வந்து ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ரசம் தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நான் தண்ணியே விடலை, இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கிட்டேன். அந்த வெங்காயம் பூண்டு வந்து நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பூண்டு தோலோடையே போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிடலாங்க. இப்போ நம்மளோட கொள்ளு ரசம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டுமே எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த ரசத்துக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக தேவையே இல்லைங்க. இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு வெங்காயம் சேர்த்துடலாங்க. இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. அரைச்சி வச்சுருக்க இந்த கொள்ளு கலவையும் இதில் சேர்த்துடலாங்க. இதையும் லேசாக ஒரு வதக்கு வதக்கிங்க போதுமானது. இதுக்கெல்லாம் பச்சை கொள்ளு அரைச்சி போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சளிக்கு வந்து இது அரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புளி தனியாக சேர்த்துறேங்க இதில். இப்போ நம்ம இதுலேயே உப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ இதில் வந்து பசு மஞ்சள் கொள்ளு சுக்கு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி பிடிச்சா இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம குடிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பிக்னஸ் நீங்கள் போய் பார்க்காதவங்க இதை நீங்கள் பார்த்து செய்யுங்க. பாருங்கள், நம்மளோட ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ரசமெல்லாம் வைக்கும்போது, இந்த தலை ரசம் இதெல்லாம் வைக்கும்போது நல்லா கொதிக்க விட்டு தாங்க இறக்கணும். அப்போ தான் அந்த கொள்ளோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் மேலால் போடலாம், இல்லைனா அது கூட வேண்டியது இல்லைங்க இந்த ரசத்துக்கெல்லாம். இப்போ நம்மளோட மொச்சை போட்ட புளிக்குழம்பு ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சளி இருக்கும்போது இதை ஒரு டம்ளர் ஊற்றி குடித்தா அருமையாக இருக்குங்க. இந்த புளிக்குழம்புக்கு காம்போவாக நான் இன்றைக்கி புடலங்காய் பொரியல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நான் புடலங்காயை வந்து ஒன்றும் பருப்பெல்லாம் போடாமல் ப்ளைனாக தான் செய்ய போகிறேங்க. நான் இது நிறைய செஞ்சு காட்டியிருக்கேன், அதனால் நான் குழம்பு ரசம் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க. இன்றைக்கி பாருங்கள், பச்சை மொச்சை குழம்பு கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு முன்னாடியே இந்த வேலையை நான் முடிச்சு வச்சுட்டேங்க. பாருங்களேன், இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு ஒரு டம்ளர் சூடாக குடித்தா சளி இருந்த இடமே தெரியாதுங்க, பறந்து போயிருங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.